அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றது நம்மளோட தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாய் துறையில ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அதற்கான தகவல்கள் மட்டும் கிடையாது, மிக நல்ல சம்பளத்துல உங்களுக்கான தகவல்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருவாய்த்துறை அப்படின்னாலே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் இப்ப நிறைய வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க, உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க, வேலையாட்களை எடுக்கிறதுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பதிவு செய்யறேன். என்ன போஸ்டுக்கு இவங்க வேலையாட்களை எடுக்கிறதுக்கு இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட், அலுவலக உதவியாளர் அப்படின்ற பணிக்காக தான் வேலையாட்கள் எடுக்கிறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு மேல வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெளிவா நீங்க புரிஞ்சுக்க முடியும், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் பதிவு செய்யறோம். கல்வி தகுதி அப்படின்றது பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க டிகிரி முடிச்சிருக்கலாம், 10ஆவது முடிச்சிருக்கலாம், 12ஆவது முடிச்சிருக்கலாம், டிப்ளமோ முடிச்சிருக்கலாம், என்ன வேணா படிச்சிருக்கலாம். ஆனா இவங்களோட 8ஆவது பாஸ் அப்படின்ற விஷயத்தை வச்சுதான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்படுது அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு அப்படின்றது ஏதாவது இருக்கான்னு கேட்டால், அரசு வேலை அப்படின்னாலே வயது வரம்பு அப்படின்றது சாதியின் அடிப்படையில் பிரித்து வழங்கப்படும். இந்த வேலைக்கு 18 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி புதுப்பிரிவில் இருக்கிறவங்க 18 வயதிலிருந்து 30 வயது வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் இருக்கிறவங்க 18 வயதிலிருந்து 32 வயது வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட அனைத்து பிரிவை சார்ந்த பெண்களும் 35 வயதுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. சம்பளம் அப்படின்றது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த வேலைக்கு. ஏன்னு கேட்டால், குறைந்தபட்ச பே ஸ்கேல் அப்படின்றது 15,700 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பதிவு செய்யலாம். சரி, ஓகே, இதெல்லாம் வந்து தகுதிகளாக சொல்லிட்டீங்க. எப்படி நான் அப்ளை பண்ணணும்னா, என்னை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா அந்த லிங்க்ல கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும், அதில் அதுக்கான தகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு, ஃபோட்டோ ஓட்டினது, நீங்கள் கையெழுத்து போட்டது, உங்களோட ஐடி ப்ரூஃபு, உங்களோட பிறந்த பதிவு, வயது ஆதாரத்துக்காக நீங்கள் படித்து 8ஆவது படித்த கல்வி தகுதிக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுற அது கூட சேர்க்குற எல்லா பேப்பர்லேயுமே உங்களோட சுய கையொப்பம், செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றத பண்ணி, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு என்னைக்குள்ளே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது 12 அக்டோபர் 2020, 12 10ஆவது மாதம் 2020க்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸில் ஒரு தபால் கவரில் போட்டு ஸ்டாம்ப் ஒட்டி உங்கள் அப்ளிகேஷனை உள்ளே வச்சு அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்றத போட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவங்க கொடுத்த அட்ரஸுக்கு மாலை 5 மணிக்குள்ளே 12ஆம் தேதி 10ஆவது மாதம் போய் சேர்ந்துடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதன் அடிப்படையில் உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்வியூ அப்படின்றது இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், எழுத்து தேர்வு அப்படின்றது இருக்கும். எழுத்து தேர்வுக்காக நீங்கள் 1 ரூபாய் கூட பே பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் தெளிவாகவே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த இடத்துலையும் நீங்கள் 1 ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் தபாலில் உங்களோட சிவி, அதை உங்களோட அந்த அப்ளிகேஷன், உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. மறக்காமல் 12ஆம் தேதி 10ஆவது மாதம் 2020க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ற மாதிரி கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்றத பதிவு செய்கிறேன். ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவகங்கை அப்படின்ற மாவட்டத்தில் தான் வேலை வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்காக ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலை வாய்ப்பு தகவல்களும் நம்மளோட வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சமூக சேவை சிந்தனையோடு மட்டும்தான் தொடர்ந்து நம்ம பதிவு செய்கிறோம். உங்களுக்கான வேலை வாய்ப்பு தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த சேனலில் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு நல்ல நிறுவனத்தோட வேலை வாய்ப்பு தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.